கபாலி படம்பிடிப்பிற்காக அதிகாலையில் மலேசியா தலைநகர் கோலாலம்பூர் சென்றடைந்தார் ரஜினிகாந்த். ரஜினியின் வருகையொட்டி கோலாலம்பூர் விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. விமான நிலையத்தில் ரஜினிக்கு சிறப்பான வரவேற்பும் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து விலையுயர்ந்த சொகுசு காரில் பயணம் செய்த ரஜினி அங்கிருந்து நேராக மலாக்கா சென்றடைந்தார். மலாக்காவிலும் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. மலாக்கா கவர்னர் முகமது கல்லை சந்தித்த ரஜினி அவருடன் சிறப்பு விருந்திலும் கலந்து கொண்டார். இந்த விருந்து தயாரிப்பாளர் கலைப்புலி தானுவும் கலந்து கொண்டார். விருந்துக்கு பிறகு மலாக்கா கவர்னர் கூறுகையில், ரஜினி நான் முதல் முதலில் விமானத்தில் சந்தித்ததாகவும் அதன் பிறகு இப்போதான் நெருக்கமாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததாக கூறினார். மேலும், முத்தப்பட பாத்திரிலிருந்தே நான் ரஜினியின் தீவிர ரசிகன் என்றும் அவரை இன்று சந்தித்ததும் விருந்தளித்ததும் எனக்கு மகிழ்ச்சியான தருணம் என்றார். இதையடுத்து மலேசிய பிரதமர் ரஜினியை சந்திக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன.